வேற ஒண்ணு. அப்புறம்னா இதேதான் ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க, அது வேலை இல்ல நமக்கு, அதை விட நிறைய வேலை கிடைக்குது. ஆமா ஆமா, நமக்கு அந்த விஷயம் தெரியாதனால கேக்குறது, தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பத்தி கேட்க போறது இல்ல. இப்ப விஷயம் டீட்டெயில் தெரியுது இல்லையா, மாசத்துல ஒரு நாள் கூடிய வேலையை பாக்குறவங்க மாசத்துல ஒரு நாள் தான் போறாங்க. ஆமா சார், அத ஒன்னையே நீங்க போக்கஸ் பண்ணி பேங்க் நடத்த வேண்டிய தேவை இல்ல சார். நமக்கு 1008 வேலை இருக்குது, லோன் கொடுக்குறோம் கண்டிப்பா, சரிங்களா, பில்லு கட்டுறோம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுறோம், எல்லா வங்கிகளுக்கும் பணம் போடுறோம், மணி டிரான்ஸ்பர் பண்ணி விடுறோம், பொருள் இன்சூரன்ஸ் பண்றோம், கோல்டு லோன் வரைக்கும் இவ்வளவு வேலைகள் செய்யறோம். அதனால நம்ம உங்களுக்கு அதெல்லாம் நீங்க நீங்க ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய பொருட்டா நினைக்க மாட்டீங்க, நீங்க வேலை போயிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ சார், இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் சொன்னீங்க. ஸோ இப்போ அந்த ஏடிஎம் கார்டு, இது பாஸ்புக், இதெல்லாம் வந்து எல்லாமே பினோ கிட்ட இருந்தால் நம்ம எல்லாமே வாங்கணுமா, எப்படி சார் அது? ஆமாம் சார், ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாமே நாங்கள் தான் உங்களுக்கு தருவோம். ஸோ அதுக்கு பே எப்படி சார் பே பண்ணுறது? ஒரு அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கு நம்ம பே பண்ணணுமா எப்படி சார்? அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பே பண்ண தேவையில்ல சார், அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணணும் சார். நாங்கள் வந்து உங்களுக்கு ஐடி கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர். இல்லை சார், இப்போ கார்டு வேணும்னா சொல்லுவார், அது பர்ச்சேஸ் பண்ணணுமா எப்படி அதை கேட்குற அந்த மாதிரி கேட்குறது. எங்களுக்கு ஃப்ரீ கார்டாக வந்துருமா எங்களுக்கு? உங்களுக்கு முதல்ல 10 கார்டு ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகே, அது ஆஃபர் இருந்துச்சு போன டைம், போய் 10 நாளைக்கு முன்னாடிலாம் ஆஃபர் இருந்துச்சு. ஆஃபர் என்ன ஆஃபர் இருக்கோ அதை நாங்கள் அப்படியே கொடுப்போம். சரி சார், அதனால் ஆஃபர் வந்ததுன்னா எங்கள் டீமில் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். வேற டீம்லயோ அல்லது எங்க டீம்லயோ ஆஃபர் இல்லாத டைம்ல வரும்போது நீங்க 20 கார்டுக்கு 700 ரூபாய் பணம் கட்டணும். எவ்வளவு சார்? 700 ரூபாய் ஒரு கார்டு, 35 ரூபாய். ஓகே சார், 700 ரூபாய் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 700 ரூபாயும் திரும்ப அப்படியே ரீஃபண்ட் வந்துடும். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து 35 ரூபாய் இன்சென்டிவும் பிளஸ் நீங்க கார்டுக்கு ஏற்கனவே கொடுத்த 35 சேர்த்து 70 ரூபாய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கொடுத்துரும் பேங்க். 70 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும். ஆமா, இதுதான் வந்து பேசிக். ஸோ அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடுது. ஓகே ஓகே சார். இப்போ பேங்க் நம்ம நடத்துகிறோம், ஸோ எல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ பேங்க் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம திடீர்னு நம்ம பேங்க் ஸ்டாஃப் ஆகுதோ இல்லை நடத்தலையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்ம வில்லேஜ் சைடுன்னும் போது ஒரு 700 பேர், 1000 மெம்பர்ஸ் கம்பல்சரி இருப்பாங்க நம்ம சர்க்கிளில். எப்படி தேவையில்லை அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் இப்ப நம்ம நடத்தலன்னும் போது இங்க வந்து ஓபன் பண்ண கஸ்டமருக்கு நம்ம எப்படி அது பதில் சொல்லுவோம்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நியர் பைல இன்னொரு ஃபினோ இருக்கும், அங்க போய் அவங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓ, அந்த மாதிரி. ஆமா, சேம் அப்படியே நம்ம வேற பிரான்ச்ல போயிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட பணத்தை நீங்க வாங்கி வச்சுக்க போறது கிடையாது, டைரக்டா ஃபினோல ஒப்படைச்சிடுவீங்க. ஓகே, ஃபினோங்கிறது சென்ட்ரல், ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் அதோட பிரான்ச் தான் நடத்த போறோம். சரி சார், இப்போ பேங்க் நம்ம வந்துச்சு. இப்போ இப்போ ஒரு சிலர் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ டெபாசிட் பண்ணும்போது எடுக்கிறோம், டெபாசிட் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி சார்? இப்போ அவங்களோட பேமெண்ட்டு நம்ம கொடுக்கணும்னா இப்போ அது மாதிரி வந்து இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கோம் அப்படியே சார். புரியல, எப்படி சொல்கிறீங்க? டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் சார்? டெபாசிட் கஸ்டமர் அவங்க அக்கௌண்ட்ல கேக்குறீங்களா? ஆமா ஆமா, இப்போ கஸ்டமர் வராரு அவர் அக்கௌண்ட்ல போறாரு இல்ல அவங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி அதர் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்றாருன்னா, சோ மேக்ஸிமம் இல்ல லிமிட் எதனா இருக்கா சார்? கஸ்டமர் வந்து அவங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல போட்டாருன்னா எவ்வளவு போட்டாலும் லிமிட் கிடையாது. ஓகே, கஸ்டமர் ஃபினோல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காருன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்குன்னு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, வித்ட்ரா பண்றதுக்கும் போடுறதுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை தாண்டினோம்னா அதுக்கு தகுந்த சார்ஜ் வரும், இல்லைனா அதுக்கு மேலே பண்ண முடியாம மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பினோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த அக்கௌண்ட்ல லிமிட் என்ன, இல்லை அதர் பேங்க் ஆல்ரெடி அவங்க வச்சிருப்பாங்க அந்த பேங்க்லயும் அவங்க வந்து டெபாசிட் பண்றாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சேம் லிமிட் தானா? இல்ல சார், அதாவது அனதர் பேங்க்கு வந்து இப்ப நான் அக்கௌண்ட் ஹோல்டர், கனரா பேங்க் என் பேர்லயே இருக்குன்னா, ஆமா ஆமா, ரேகை வச்சு டெபாசிட் பண்ணோம்னா வெறும் 5000 தான் பண்ண முடியும் இப்ப கொடுத்துருக்கிற லிமிட். ஆதார் டெபாசிட்னு சொல்லுவாங்க. நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ல பண்றதா இருந்தா அதுக்கு 3 ரூபாய் 20 பைசா செலவாகும் 1000 ரூபாய்க்கு. ஓகே, ஆதார் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவலுக்கு எப்படி காசு வருதோ 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் அது மாதிரி தருவாங்க. ஓகே, செலவு எதுவும் கிடையாது. ஓகே, அதனால வந்து இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லிமிட்ல இருக்கும் சார். ஓகே ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் அதான் இப்போ ஏன்னா மெகா டெபாசிட் பண்ணுவாங்க இல்லை வித்ட்ரா எடுப்பாங்க. இப்போ ஏடிஎம் போனோம்னா 4 கிலோமீட்டர் அங்கே போனோம், இங்கேயே கிடைச்சாட ஓகேன்ற மாதிரி இங்கே வந்து கேட்டாங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கணும், அந்த லிமிட் இருக்குது. இப்போ நான் 50000 எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க ஒரு கஸ்டமர், இப்போ எனக்கு கிட்ட 25 தான் நமக்கு லிமிட்டுன்னும் போது அந்த பேலன்ஸ் 25 நான் அங்கே தான் போகணும்.
அந்த மாதிரி. இதுல வந்து சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட், பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட், பவிஷ்ய சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்கிறது எல்லாமே எதுக்கு இத்தனை சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னா மக்களோட நலனுக்காக தான். ஜீரோ பேலன்ஸ் கேட்கறவங்களுக்கு சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குன்னா அந்த வயதானவங்களுக்கு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா. கவர்மெண்ட் சொல்லுது நீங்க ஆதார் சீடிங் கொடுத்துட்டா இப்பவே எல்லாமே நான் மாத்தி விடுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓஏபியே மாத்தி விட்டுருவோம் உங்க பேங்க். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதான் இன்னும் இதெல்லாம் நீண்ட நாட்கள் இந்த கஷ்டம் கிடையாது சார். உங்களுக்கு இந்தியா டிஜிட்டல் ஆனாலோ அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு முழுமையான ஒரு டிஜிட்டலுக்கு இந்தியா எனக்கு தெரிஞ்சு முழுமையா டிஜிட்டலுக்கு மாறும் போதோ அல்லது இந்த ஓஏபி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போகும்போதோ ஆட்டோமேட்டிக் இது யார் வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற நேரம் வந்துடும். அன்னைக்கு பேங்க்ல பிசியே வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே ஓகே அதுதான். ஏன்னா இப்போ சொல்லுங்க, இப்போ சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க ஆல்ரெடி, நான் பார்த்துருக்கேன் வீடியோ. நல்லா கேளுங்களா, உங்களுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டணுமா இதுல இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வருமா அப்படின்னு கேட்கறேன். இல்ல சார், சர்வர் மெயின்டெனன்ஸ் எதுக்கும் எதுவும் இல்லை. ஓகே ஓகே சார். அப்பப்பவே ஒரு சார்ஜ் அவங்க எடுத்துக்கிட்டு தான் சார் தருவாங்க. சார்ஜ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர கமிஷன்ல அவங்களுக்கு ஒரு பைசா எடுத்துக்கிட்டு தருவாங்க. ஓகே சார். இப்போ டாக்ஸ் அந்த மாதிரி வரி கட்டறோம் இல்லையா சார், டாக்ஸ் அது லிமிட் எப்படி சார் மெயின்டெனன்ஸ் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ்? இதுல உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இருங்க, நான் அது முன்ன சொல்ல வந்ததே விட்டுட்டேன் உங்களால. அது என்னன்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இவ்வளவு வெரைட்டி இருக்கா? ஆமா சொல்லுங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்கிறது நான் வந்து எனக்கு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்கிறது எனக்கு ஜீரோ எப்ப ஜீரோவா இருக்கணும்பா நான் அடிக்கடி காலி பண்ணிடுவோங்கிறவங்களுக்கு சிபா தான் எடுத்துக்கணும். ஜன் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்கிறது என்னன்னா கிராமப்புறத்துல 100 நாள் வேலைக்கு போறக்கூடிய ஒரு அம்மா மாசத்துல எவ்வளவு சம்பாரிச்சு விடும்? லட்சக்கணக்கிலேயே சம்பாரிச்சு விட போகுது. சம்பாரிக்கும் 100, 200, 1000 அவ்வளவுதான் சார். அப்புறம் 25,000 ரூபாய் அவங்களுக்கு போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஃப்ரீ லிமிட் கொடுத்துருக்கும் போது போதும்ல? இது ஒரு கிராமப்புறத்து வங்கி சார், அப்படிதான் செட் பண்ணிருக்காங்க. இல்ல சார், எனக்கு வந்து 50,000 வேணும், 1,00,000 வேணும் அப்படின்னு போற கஸ்டமர் சம்பான் கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒண்ணு இருக்குது. சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் அதுக்கு பேரு. அது கரண்ட் அக்கவுண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், 5,00,000 வரைக்கும் போட்டு எடுத்துக்கங்க. ஓகே ஓகே. ஃப்ரீயாவே 5,00,000 வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். ஆனா வருஷத்துக்கு 600 ரூபாய் அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டிடணும். வருஷத்துக்கு 600 ரூபாய் மட்டும் கட்டலாம். நீங்க கரண்ட் அக்கவுண்ட்க்கு கரண்ட் அக்கவுண்ட்னாவே வருஷம் 3,000 சார்ஜ் எடுக்கறாங்க பெரிய கரண்ட் அக்கவுண்ட் எல்லாம். ஓகே ஓகே. சம்பான் கரண்ட் அக்கவுண்ட், இந்த அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீரோ பேலன்ஸ் தான் பணம் போட்டுக்கலாம். மாசம் 5,00,000 பண்ணிக்கலாம், வருஷத்துக்கு 600 ரூபாய், 600 சில்லற. இதெல்லாம் வந்து நான் சொல்லும் ரூல்ஸ் எல்லாம் பேங்கோட அதிகாரத்துக்கு உட்பட்டது, எப்ப வேணாலும் மாறலாம். என்ன சார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு மாற்றத்துக்கு இதேன்னு சொல்லக்கூடாது. இந்த வீடியோவை பாக்குறவங்க இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அவங்க என்ன சார் இப்ப என்கிட்ட அப்படிதான் கேட்டாரு. அவரு கேட்டப்ப மிஷின் உண்மையிலேயே 2,000 ரூபாய் இருந்தது மந்திரா. இன்னைக்கு ரேட் ஏறி போச்சு, நான் அந்த வீடியோ போட்டு 6 மாசம் ஆகுது, இப்ப ரேட் ஏறி போச்சுங்க அப்படின்னா இந்த இது மாதிரி வந்து இதுவெல்லாம் மாற்றத்துக்குரியதுதான் நான் சொல்றதெல்லாம் சரிங்களா. மேன்மை நோக்கிதான் போவோம். முன்னாடி சம்பாரி கரண்ட் அக்கௌண்ட்டே கிடையாது, முன்ன பிரகதி கரண்ட் அக்கௌண்ட்னு ஒண்ணு இருந்தது, 5,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்தது. அப்ப கிராமப்புறத்துல இருக்கிறவங்க எப்படி சார் 5,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு சாதாரண மக்கள் ஒரு நடுத்தர டெய்லியும் ஒரு 1,00,000, 2,00,000 பணம் போடணும்னா எப்படி சார் சமாளிக்கிறது? என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான், 5,00,000 வரைக்கும் மாசத்துக்கு ஒருத்தன் பண்றான்னா அவன் தான் கிராமப்புறத்துல இருக்கிறவன். அதுக்கு மேல இருக்கிறாங்கன்னா அவங்க பணக்காரங்க, அவங்க வேற வங்கியில பாத்துக்கிட்டோம். அதனால நம்ம சம்பான கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி ஆல்டர் பண்ணி கொடுத்து அதுல வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஓகே சார். சொல்லுங்க சார், வேற என்ன டவுட்? சார் இப்போ மெயின் பிரான்ச் பத்தி பேசியிருந்தீங்க ஆல்ரெடி, அதை விஷயமா கேக்குற மெயின் பிரான்ச்சுக்கு நீங்க 1,00,000 சம்திங் நீங்க சொன்னீங்க இல்லையா? பிரான்ச்ங்கிறது பணம் கட்டணும், ஹமிசா பிளான் அதுக்கு பேரு. என்ன கேட்டா மெயின் பிரான்ச் தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மெயின் பிரான்ச்ங்கிறதுக்கு இப்ப அதுக்கு தனியா இப்ப என்ன இப்ப நாம கேக்குறோம்ல, அவருக்கு என்ன பெரிய ரூபா முளைச்சிருக்குது கேக்குறோமா இல்லீங்களா? எல்லாரும் மனுஷன் தான்யா, எல்லாரும் வயசான சாவ போறோம், அவருக்கு மட்டும் என்ன ரூபா முளைச்சிருக்குது அப்படின்னு கேக்குறோம். அந்த மாதிரி அவர்கிட்ட மட்டும் கூடுதலா பணம் இருக்குது. இந்த டிஃபரெண்ட் தான் சார், அந்த அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தான். இதுக்கு வந்து 2 ரூபாய் கமிஷன் தராங்கன்னா அதுக்கு ஒரு 50 பைசா கமிஷன் கூட கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற எல்லாம் ஒண்ணு சும்மா தரல. நீங்க கொடுக்குற 1,00,000 ரூபாய்க்கு லேப்டாப், பேனரு, சில பொருள், ஒரு 20 வகையான பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க, இவ்வளவுதான் சமாச்சாரம். உங்களுக்கு மெயின் பிரான்ச், தாலுகா பிரான்ச்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு அங்க ஏன் கேக்குறேன்னா, இப்போ நீங்க மெட்டீரியல் எல்லாமே நீங்களே கொடுத்துருங்க, மிஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தால்
அந்த பேங்க் கிடைக்கிறேன் அப்படின்னா கேட்கறேன். வாங்க வேண்டாம், இருந்தா இதுக்கு நான் வாங்க சொல்றேன். நேரடி இந்த சாதா பிரான்ச் எடுக்கும் போது நீங்க மிஷின் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, மிஷின் உங்ககிட்ட இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், வாங்கிதான் இதை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே ஓகே சார். இப்போ ஸ்பிங்கர் பிரிண்ட் நம்ம கிட்டே இருந்தா ஓகே, மொபைல் இருந்தா ஓகே, இல்ல சிஸ்டம் இருந்தாலும் ஓகே. எல்லாருக்கும் சார் சொல்றேன். ஓகே, ஏன் நீங்க செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? செலவு பண்றதுக்கு இல்ல சார், இல்ல நமக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும், என்ன தேவைப்படுதுன்னு கிளியர் பண்ணிக்கலாம். அதிக செலவு போய் அதிக, ஏன்னா பில்லு பில்லு கொடுக்கணும்ன்ற ஒரு சில பில்லு கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க அந்த மிஷின்ஸ் வாங்கணும் எல்லாமே ஒரே மிஷின்லயே வருது அப்படின்னா 25,000 சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். இப்போ பில்லு இல்லாம பண்ணணும்னா சிம்பிளா நம்ம ஸ்பிங்கர் பிரிண்ட் அடிஷனல் நம்ம கிட்டே இருக்குன்னா மொபைல் வச்சு ரெண்டு மிஷின்ஸ் வச்சதே ஓகே. புரியல பில்லு பில்லு வருது சார், பில்லு கழிச்சு கொடுப்போம்ல, ரெண்டு ஜி பிரிண்டர். சோ ஒன்லி பிரிண்டர் மட்டுங்களா? அது மட்டும் தான் அது. ஓகே சார், அது கை மிஷின்ல எப்படி ஹாண்டா? இல்ல சார், மல்டியா யூஸ் பண்ணிக்கலாம், உங்க கடைக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓ ஓகே ஓகே, அப்படினா ஓகே சார். சோ அது எப்படி சார், அதுக்கு தனியா சாஃப்ட்வேர் இருக்கா எப்படி சார்? அதுக்கெல்லாம் ஒண்ணும் சாஃப்ட்வேர் இல்ல சார், பினோல அங்கீகரிக்கப்பட்டது, மெயின்டேஷன் இருக்குது, பேர் பண்ணா போதும். இல்ல கடைக்கு சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்ப துணிக்கடை வச்சிருக்குனா அதுக்கு அது வியாபாரம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுல போட்டு தான் பண்ண முடியும். எல்லாத்திலயுமே வரும்போது தேவை இருக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா? ஓகே சார், இதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா? இப்போ இப்போ ஏடிஎம் அக்கவுண்ட் ஓபன், சோ அது ஸ்டார்ட் பண்றதா இருந்தா உங்களுக்கு முதல்ல ஐடி எல்லாம் ஆக்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் process, ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த process. ஆமா ஓகே. தனி பிரிண்டர் நம்ம தனியா வாங்கணுங்களா இல்ல பேங்க் சைடுல இருந்தே நமக்கு அவேலபிள் பண்றாங்களா சார்? சார் பேங்க் சைடுல இருந்து, நான் எங்க சைடுல இருந்து புத்தகம் தான் சார் தருவோம். ஓகே, நீங்க பிரிண்ட் போடுறதா ஏ கையில எழுதி கொடுத்தா நீங்க தான் சார் முடிவு பண்ணீங்க. ஓகே ஓகே சார், டைரக்ட் பிரிண்டிங் மிஷின் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாகும். அதனால டைரக்ட் பிரிண்டிங் மிஷின் வாங்க தேவையில்ல, எனக்கு தெரிஞ்சு சாதாரண பிரிண்டர்ல பில் பிரிண்ட் போட்டு எடுத்து ஒட்டி கொடுக்கறது பெட்டரு. ஓகே, அப்படி இல்லைனா பிரிண்ட் பேஜ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு மீதி எல்லாமே நீங்க நேரடியாக பண்ணிக்கிறது இன்னும் பெட்டரு. ஓகே ஓகே சார, இப்போ நமக்கு இது ஸ்டார்ட் பண்றதுக்கு லைசன்ஸ் அந்த மாதிரி பேங்க்கு கொடுக்குறீங்களா, நம்ம தனியாக வாங்கணுமா சார்? லைக் அந்த மாதிரி இருக்கா? வரும் பேங்க்ல, பேங்க் ஆர்பிஐ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்ந்து. சோ நமக்கு சர்டிபிகேட் மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? அப்புறம் நீங்க போர்டுல போட்டு சர்டிபிகேட்லாம் இல்லனா அப்புறம் ஆப்போசிட்ல அவங்க பணம் கொடுக்குறவங்க வந்து கேட்க மாட்டாங்களா நீங்க யார் என்னன்னு? ஆமா ஆமா சார், ஆமா ஆமா சார், அதுதான் இப்போ என் சைடுல இருந்து நாம இவ்வளவு லைசென்ஸ் வச்சிட்டு எடுத்து கொடுக்கும்போது அவங்க சண்டைக்கு வராங்க. ஓகே, அப்புறம் நீங்க சாதாரணமா எடுத்து, இது எல்லா இடத்துலயும் வரது கிடையாது சார், இத நம்பியே சில பிசி இருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த ஓஏபி குறைஞ்சு போயிட்டு அவங்க சம்பளத்திலேயே அடிவாங்க, அந்த இடத்துல தான் வந்திருக்குது எங்களுக்கு. நாங்க இது வரைக்கும் எத்தனையோ ரீட்டைலர் கொடுத்துருக்கோம், எல்லாரும் மாசம் பாருங்க, போன மாசம்லாம் ஒருத்தர் இதுல கருமதுரைன்னு ஒரு ஊர்ல ஒரே மாசத்துல 10 லட்சம் பண்ணிவிட்டாரு ஏபிஎஸ் மூலமாவே. போய் பேங்க்ல பணம் மாத்தி டிரான்சாக்சன் அதிகமாயிருச்சுன்னு பண்றாரு, சொல்றாங்க சார் என்ன பண்றதுன்னு சொல்லி மாற்று வழி என்னன்னு கேட்டாரு.
சோ இது நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை வரதில்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிசி வந்து அவங்களோட வருமானத்தை டோட்டலா பாதிக்கும் போது நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து பார்த்து எடுத்து கொடுத்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்டு போறத விட்டு அதை ஏன் நம்ம மூச்சை கட்டிட்டு அது பெரிய ப்ராப்ளம் பண்ணதில்ல. உங்களை இந்த ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் சரிங்களா. லைசன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் ஃபினோல இருந்து, இந்த ஊர்ல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் சரிங்களா. சரிங்க, நான் சொல்றேன் நானு. ஏன்னா இப்ப அந்த ஒரு இதுல மதுரையில அந்த இஷ்யூ தான் வந்தது, இங்க இருக்க பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க எங்க கிட்ட ஐடியா எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே இப்ப நான் பேசுறேன், நீங்க வேற இடத்துல எடுத்துட்டு நான் பேசக்கூடாதுங்க, அது பிரச்சனை. அவங்களுக்கே போன் பண்ணுங்க, நான் ஆக்சுவலா அவங்களுக்கு போன் எடுத்து அவங்க மதுரையில தான் சார் ஐடி வாங்கினா, அவங்க வந்து எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்களே பாத்துக்கங்க, நாங்களாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா லைசன்ஸ் எல்லாம் இவர் கொண்டு போய் காட்டுறாரு, யாரு உங்களுக்கு ஐடி கொடுத்தது, இதோட அதிகாரம் எல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க வீட்டுல தட்டி பார்த்தாவே தெரியும் பினோ பேங்க்னா என்னன்னு சொல்லி, ஆர்பிஐ என்னன்னு தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம், அதனால இவங்கள வந்து சொல்ல சொல்றாங்க, இவங்க போய் சொல்லல, இதுதான் பிரச்சனை. எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரல, வந்துச்சுன்னா நான் போய் சொல்ல தயார் தான், ஆனா எனக்கு அந்த ஏன் ரீட்டைலர் அந்த மாதிரி கூப்பிட்டு நீங்க சொல்லணுமா அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் கேட்கல. என்கிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க கொடுத்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, அதுவும் வந்து ஏன் இங்க வச்சிருக்கிறீங்கன்னா இது வரைக்கும் யாரும் கேட்கவும் முடியாது, கேட்கறதுக்கான அதிகாரமும் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்லுது, இவர் இந்த ஏரியாவில் வங்கி நடத்த தகுதியானவர்னு உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வாங்கிட்டு தான் கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஷெட்யூல் வாங்கிட்டியா மாறிட்டோம், நான் அஞ்சு வருஷத்துல கமர்ஷியல் வங்கியா மாறிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட வங்கியே நீங்க தான். ஓகே சார், அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்மள அது மாதிரி கேட்டதெல்லாம் கிடையாது. சொல்றேன் நான், நார்மலா இருக்கிற அந்த ஐடி மற்ற ஐடி கம்பெனிலாம் இருக்குல்ல அந்த ஐடிக்காக சொல்ல வரேன் நான். சரி, பினோலாம் யாருமே கேட்க முடியாது சார், நீங்க நோ ப்ராப்ளம் தாராளமா துணிஞ்சு பண்ணுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி சார். சார் இப்போ இந்த அக்கௌண்ட் எங்க ஒய்ஃப் நேம்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க எயிட்டி தான் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேன் கார்டு இது வரைக்கும் எடுக்கல தேவைப்படல எடுக்கல அப்படியே விட்டுட்டான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நாங்கள் தை மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கு, இப்போ இடையில இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் ஒரு வந்துருச்சு, இன்னும் ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கு. பேன் கார்டு எடுங்க சார், மூணாம் நாளே இபேன் வந்துடும் சார், வந்த உடனே போட்டுக்கலாம் சார், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ ஆல்ரெடி நான் எடுத்து சார், அது வந்து செல்லாதுன்ற மாதிரி சொன்னாங்க, நாங்கள் ஆன்லைன்ல என்ன பண்ணுறீங்க, ஆதார் ஆதார் நம்பரை வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். நீங்கள் புதுசாலாம் எதுவும் எடுக்க வேணாம், அப்படியே கொண்டு போய் கரெக்ஷன் சொல்லி கொடுங்க. ஓகே சார், உங்க கையெழுத்து போட்டோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு புதுசா கரெக்ஷன் ஆகி மூணு நாளே வந்துரும் மறுபடியும். இல்ல சார், அப்டேட் பண்ணல சார், இப்ப அது சிஸ்டம் நியூ பேன் கார்டு சொல்லிட்டு ஆப்ஷன்லயே நாங்க டைரக்டா வெப்சைட்லயே போயிட்டு கொடுத்தோம், ஆதார் நம்பர் மட்டும் கிடைச்சி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, உடனே வந்து அந்த வெரிஃபிகேட் முடிஞ்சு டெம்பரவரி பேன் கார்டு. ஓ, அது வந்து எவ்வளவு நாள் சார் அது யூஸ் அது அது எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் ஆகும் சார், அதுல கையெழுத்து இருக்காது இல்ல. போதும் ஒருத்தர் ரெண்டு பேன் கார்டு எடுக்க கூடாது, ஒரு பேன் கார்டு தான் எடுக்கணும். புரியுது சார். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்க சரிங்க, 10,000 ரூபாய் ஃபைன் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சி விடுவாங்க, அதனால ரெண்டாவது பேன் கார்டு எல்லாம் எடுக்காதீங்க. சரிங்க சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பேன் கார்டையே கொண்டு போய் இந்த மாதிரி எங்களுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ல அவங்க போடுவாங்க, கையெழுத்து போட்டோ எல்லாமே நியூ அப்டேஷன் பண்ணி மூணாம் நாளே உங்களுக்கு வந்துடும், நோ ப்ராப்ளம். சரிங்க சரிங்க சார். ஓகேங்களா. சரி, இப்போ ராணிபேட் டிஸ்ட்ரிக்ட்ல நான் யாரு சார் இப்போ இது பண்ண, ராணிபேட் ஆல்ரெடி இன்னும் ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தேன், அது உங்க மூலியமா நீங்க எப்படி சார் எடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி இருக்கீங்களா எப்படி சார், இப்போ உங்க மூலியமா தான் எடுக்கணுமா இல்லை எப்படி சார், நீங்க எந்த மூலியமா வேணாலும் எடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எடுக்கணும். எனக்கு தெரியாது சார், அதான் கேட்கறேன், ஏன்னா எங்க ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் கலெக்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு பிரச்சனையும் சொன்னேன் இல்லையா. ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட்ங்கிறது ரொம்ப 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 ஒரு ரீட்டைலருக்கு வாண்டட். கண்டிப்பா, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் இல்லாம ஒரு ரீட்டைலர் தன்னிச்சையா செயல்பட்டு வருமானம் ஈட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். சரி சார். சுடர் விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் தேவை, அதனால வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸா எடுத்துக்கிறது உங்களுக்கு பெட்டர், அதுலயும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்ந்தெடுத்துக்கிறது உங்களுக்கு இன்னும் பெட்டர். அதுதான் சார், எனக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட்ல யார் இருக்காங்கன்னு தெரியல, அது இதுவரைக்கும் கண்டக்ட் பண்ணல. அதுதான், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க நாங்க ஓவரால் இந்தியா ஃபுல்லா பண்றோம், நோ ப்ராப்ளம். சரிங்க சரிங்க, அதுதான் சார் சார் உங்களுக்கு லோக்கல்ல இருந்தே அனுப்பி வைப்போம் சார், ஒன்றும் ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், சரிங்க சார், பார்த்து சரி சார்.